குரட்டை விடுபவனுக்கு காது ரெண்டு இன்ச்சில் இருக்கிறது ஆனால் அந்த குரட்டை ஒலி அவன் காதுக்கு கே எங்கிருந்தியா இப்படிப்பட்ட மருத்துவ உண்மைகளெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க ஒரு துளியை கடலாக பார்ப்பது காதல் ஒரு கடலையே துளியாக்குவது நட்பு ஆமாங்கய்யா ஏகப்பட்ட பணத்தோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போங்க பார்ட்டி முடிஞ்ச பிறகு பார்த்தா கடலே ஒரு துளியாகி விடும் அல்லவா காதலிக்கிறவனுக்கு தன்னுடைய பிரச்சனை புரியாது ஆமா காதலிக்கிறவனுக்கு தன்னுடைய பிரச்சனை புரியாது ஆனா நண்பர்களால வர பிரச்சனை ஊருக்கே தெரியும் மணமேடைக்கு வர வர மப்போட மணமேடல ஏத்தி விடுறதே நண்பர்கள் தானே நட்பு என்று பாருங்கள் நான் இட்பு நான் என்பது நம்பிக்கை காதலி பாருங்கள் காதையில் கா என்றால் காலை வாருவர் இங்கிருந்தே கிளம்பி வருங்க காப்பாற்றுவதுன்னு சொல்லலாம்ல அத அப்புறம் அப்புறம் ஒரு பொண்ணு பேசினாலே உங்களுக்கு தெரியணும் தான் இவர் அதை ஒட்டு இல்லாம சொல்லுங்க மேடம்னு வேற சொல்லிருக்க அடுத்தால் பேசும்போது நமக்கு என்னையா வேலை நாமெல்லாம் ஸ்கூல் காலேஜ் முடிச்சு பல்லாண்டு கிடாச்சு ஒரு பய ரீயூனியன் வச்சேன்னா இந்த நைன்டி சிக்ஸ் படம் வந்த தான் ரீயூனியனே வர ஆரம்பிச்சு அவன் அவன் ஃப்ரெண்டை பார்க்க வரான் அவன் அவன் ஜானுவை பார்க்கல ஒவ்வொருத்தன்னு வந்துட்டு இருக்கான் ஓ இதுதான் வருதா உங்களுக்கு இப்பதான் புரியுதா நான் போகல இல்லம்மா லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சிங்கப்பூர் தேசிய தின சிறப்பு பட்டிமன்றம் இப்போ நிறைவாக நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிற திருமதி பாரதி பாஸ்கர் அன்பும் அறிவும் வாய்ந்த நடுவர் அவர்களே மேடையில் இருக்கின்ற பேச்சாளர் பெருமக்களே மிக மிக சிறப்பாக இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆதரவாளர்களே வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய விஷன் டைம் அமைப்பை சார்ந்த சகோதரர்களே எங்களினுடைய அன்பு சகோதரர் அருமைச்சந்திரன் ஐயா அவர்களே எங்களினுடைய எங்கள் பட்டிமன்ற குழுவினுடைய நீண்ட நாள் நண்பர் தமீம் ஐயா அவர்களே இந்த மிக அழகான அரங்கெங்கும் பொங்கித் ததும்பி பூரணமாய் நிறைத்து கொண்டிருக்கின்ற சிங்கப்பூர் வாழ் அன்பு தமிழ் சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவின் வணக்கம் கண்ணீரின் துளியாக இருந்த இந்த தேசம் இன்றைக்கு காண்பவர்கள் வியக்கின்ற பூமியாக மாறி இருப்பதற்கு பின்னால் ஒரு தலைமை இருக்கிறது உங்களைப் போன்ற பல சகோதர சகோதரிகளினுடைய உழைப்பின் வியர்வை துளி இருக்கின்றது இந்த நிலைக்கு இந்த நாட்டை உயர்த்தி இருக்கின்ற உங்கள் அத்தனை பேரின் உழைப்புக்கும் தியாகத்துக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லுவதில் பெருமை கொள்கின்றேன் அந்த மைக் நல்லா இருக்கு போனேன் அப்புறம் அந்த மைக்கே இங்கே கொண்டு வந்து மாத்தி நான் இங்கே வந்து பேசுறேன் காதல் அப்படித்தான் தான் நினைத்ததை சாதித்துக்கொள்ளும் அதுக்கு நட்பு மைக்கு துணை செய்யும் அந்த மூணு பேர் இந்த மைக்க காசு போட்டு சொந்தமா வாங்கியிருக்காங்களா அது என்ன நட்பு மைக்கு இந்த அரங்கத்தில் இருக்கிற மைக்கு அவ்வளவுதான் இப்படித்தான் சில பேர் நடுவராக இருக்கும் போது இன்னொரு அணிக்கு போயிடப்படாது அதை காதல் எடுத்து கொள்ளும் அது சிறக்கவில்லை என்றால் அதை சிறக்க வைக்கும் அதுதான் காதலினுடைய பெருமை முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க எனக்கு முன்னாலே பேசிய புலவர் ஐயா அவர்களை மறுத்து பேசுவது எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு எங்களுக்கெல்லாம் அவர் பெரியவர் வழிகாட்டி எங்கள் நடுவரையே எதிர்த்து எதிர்த்து பேசி பழகிட்டேன்னா வாய்ப்பு ராஜா உனக்கு என்னப்பா நீ என்ன வேணா சொல்லுவ நீ பைத்தியா சொல்லுங்க நான் சொல்ல நீங்க சொன்னீங்க எங்கள் புலவரை மறுத்து சொல்ல எனக்கு கொஞ்சம் சங்கடமா இருந்தது ஆனா அவர் பேச முடிச்ச உடனே எனக்கு ரொம்ப ஆயிடுச்சு என்னுடைய புத்தகத்தை நானே மறந்துட்டேன் வேற சொல்றாரு இந்த பட்டிமன்றத்துக்குன்னு புக்காகவே என்னுடைய புத்தகத்தை எங்கள் என்னுடைய பெரியவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை தவிர என்ன எனக்கு பெரிய பெருமை வேணும் எனக்கு நான் அஞ்சு புத்தகம் எழுதியிருக்கேன் உங்களுக்கு வேணுங்கிற ஒரே ஒரு பக்கத்தை மாத்திரம் படிச்சுட்டு வந்து பேசப்படாது ஒரே ஒரு வரி சிறகை இன்னொரு புத்தகம் எழுதியிருக்கேன் அந்த புத்தகத்துல முழுக்க முழுக்க எப்படி கடவுள் மீது பக்தியை செலுத்த விரும்புகிறவர்கள் கூட காதலை அதற்கான சாதனமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு பேஜில் ஒரு புக்கே எழுதியிருக்கேன் எப்ப டைம் இருக்கோ அதை படிச்சுட்டேன் அடுத்த பட்டிமன்றத்தில் அதையும் சொன்னீர்கள் என்றால் மிகவும் மகிழ்வேன் புக்கு விற்கும் எங்களுடைய நடுவர் போல மார்க்கெட்டிங்கில் சிறந்தவர் இந்த உலகத்தில் யாருக்கு சிங்கப்பூர்ல வேலைக்கு சேரலாம் இருக்கேன் புலவர் ஐயா பேசுற போது சொன்னாரு நடுவர்கிட்ட கேட்டாராம் அப்புறம் அவரையும் யோசிச்சாராம் இந்த வயசுல தான் பேசணும் காதல பேச முடியாது அப்படின்ற முடிவில் அந்த அணிக்கு போனதார் சொன்னார் தானே எங்க புலவர் ஐயா நட்பு அணியில பேசுறதுக்கு மிக தகுதியான எந்த ஊருக்கு போனாலும் ஒரு இரநூறு ஃப்ரெண்ட்ஸ் அவரை வந்து பார்ப்பாங்க நீங்க சென்னைக்கு வாங்கல அவர் இருக்கிற பகுதி பேர் சிட்லப்பாக்கம் சிட்லப்பாக்கத்தில் அவருக்கு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஃப்ரெண்ட்ஸ்ஸு சிட்லப்பாக்கத்தினுடைய மக்கள் தொகை ஆயிரத்து ஐநூறு அவ்வளோ பேர் கடன் கொடுத்துருக்காரு புலவர் ராமலிங்கம் அவர்கள் வசிக்கும் பகுதின்னு அங்கே போர்டு வச்சிருக்கோம் அதுக்கு ஒருத்தன் கொடை பிடிச்சிட்டு நிற்கிறோம் கேயா கொடை பிடிக்கிறேன்னா எங்கள் புலவர் இல்லை நண்பேண்டான்னு கொடை பிடிச்சிட்டு இருக்கோம் இவ்வளவு நட்பு இருக்குல்ல இவருக்கு அவருடைய செல்ஃபோன் டோனில் அப்போ என்னங்க இருக்கணும் என் நண்பன் போல யாரு மச்சம் எக்கலாம் நட்பை போல கற்பு என்று நட்பை கூட கற்பை போல எண்ணுவேன் அது நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய பாட்டு அதை வச்சிருக்கலாம்ல அடை எதுவும் வேணாம் மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் அதையே வச்சிருக்கலாம்ல என்ன வச்சிருக்காரு செல்ஃபோன் ரிங்டோனில் ஆலய மணியின் ஓசையை நான் கேட்டேன் அருள்மொழி கூறும் பறவைகள் மொழி கேட்டேன் நான் உடனே கேட்டேன் அவரு அவ்வளோ பிடிக்குமான்னு கேட்டேன் இல்லைம்மா எங்கள் வீட்டுக்காரம்மா பேர் அருள்மொழி ஒரு நாளைக்கு முன்னூறு எனக்கு வருது ஒவ்வொரு முறையும் அருள்மொழி அருள்மொழின்னு அந்த பேரு காதல ஒலிச்சுக்கிட்டே இருக்கணும் வச்சுருக்கிற ஆள் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஆளுக்கு கூட மனசுக்குள்ளே இனிமையை சேர்ப்பது ரெண்டாயிரம் பேர் இல்ல அந்த காதல் மனைவியினுடைய ஒரு பெயர் தான் என்றால் பதினஞ்சு இருபது நிமிஷம் பெல்லடிக்க பெல்லடிக்க போய் பேசிக்கிட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு அவ்வளவு அருள்மொழி ஆனா நீங்க பேசலாம் ஆனா ரொம்ப ஓவரா பேசக்கூடாது மெருவினை பாருங்கள் அவரை பார்த்தா எப்படி இருக்கு காதலி வெற்றி பெற்றவர் அப்படி இருப்பாரோ சேஷாத்ரியை பாருங்கள் காதலில் தோல்வியுற்றவர் எப்படி இருப்பார் மெர்வினுக்கு சேஷாதிரியோட பத்து வயசு கம்மி பத்து வருஷம் கழிச்சு பாருங்க யார் யார் எப்படி இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட் இதை சொல்றதுக்கு ஒரு அணி அதுக்கு ஒரு தலைவர் அதுக்கு ஒரு தலைவர் குரட்டை விடுபவனுக்கு காது ரெண்டு இன்ச்சில் இருக்கிறது ஆனால் அந்த குறட்டை ஒலி அவன் காதுக்கு கே எங்க இருந்தியா இப்படிப்பட்ட மருத்துவன் நடந்து போயிட்டு வந்தாரு சில பேருக்கு திடீர் திடீர்னு வருமாமே காதலிக்கிறவனுக்கு தன்னுடைய பிரச்சனை புரியாது ஆமா காதலிக்கிறவனுக்கு தன்னுடைய பிரச்சனை புரியாது ஆனா நண்பர்களால வர பிரச்சனை ஊருக்கே தெரியா வர வர அப்போட மனமேடையில ஏத்தி விடுறதே நண்பர்கள் தானையா பேர்ஸ் பார்ட்டி பேச்சலர்ஸ் நாள் கூட்டிட்டு போய் சரக்கடிச்சு தண்ணி மட்டையாக்கி கொண்டு வந்து விட்டுட்டு அவனுக்கு இருந்த கொஞ்சம் நஞ்ச மரியாதையும் மனைவீட்ல முழுவதுமாக நீக்குவது பேர் ஃப்ரெண்ட்ஸுங்க இவர்கள் எந்த கெட்ட பழக்கத்தை வைத்திருக்கிற யாரையும் பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேளுங்கள் எப்படிங்க ஆரம்பிச்சது ஒரு என்ற பதிலை சொல்லாத ஒருவர் கூட இந்த உலகத்தில் இருக்க முடியாது என்ன பேசுறீங்க மூணு பேரும் வந்து புலவர் சொல்றாரு நட்புக்கு ஐந்து அதிகாரம் திருவள்ளுவர் வைத்திருக்கிறார் ஆமா காதலுக்கு ஒரு பாலே வைத்திருக்கிறார் நட்புக்கு வெறும் ஐந்து அதிகாரம் தானே வைத்திருக்கிறார் திருக்குறள் என்ற வேதத்தில் மூன்று பால் உண்டு அறத்து பால் பொருட்பால் காமத்து பால் காதல் என்ற வார்த்தை அப்போ கிடையாது காமன்ற சொல் தான் இருந்தது ஆனா பொருள் காதல் தான் அதிகாரம் வைத்த நட்பை பெரிதாக மதித்தாரா ஒரு பாலையே தனியாக வைத்து இருபத்தைந்து அதிகாரங்களை வைத்த காதலை அவர் பெரிதாக மதித்திருக்கிறார் திடீர்னு ஆயிடுறாங்க எல்லாரும் பட்டிமன்றத்துக்கு வந்தா நடுவில் பொன்மானை போட்டுக்கிட்டா போறோம் ஒரு துளியை கடலாக பார்ப்பது காதல் ஒரு கடலையே துளியாக்குவது நட்பு ஆமாங்கயா ஏகப்பட்ட பணத்தோட பார்ட்டிக்கு போங்க நிறைய இருக்கிற ஆகும் பார்ட்டி முடிஞ்ச பிறகு பார்த்தா கடலே ஒரு துளியாகி கர்ணனுடைய எச்சலை கூட விழுங்கினான் கொஞ்சம் உடச்சு பேசலாமா துரியோதனன் கர்ணனுடைய நட்பு நல்ல நட்புக்கு ஒரு சாட்சி என்று எத்தனை காலம் நாம் பேசிக் கொண்டிருக்க போகிறோம் ஒரு அவையில் ஒரு பெண்ணின் சேலையை களைய வேண்டும் என்ற உத்தரவை துரியோதனன் பிறப்பித்தபோது நண்பா இதை செய்யக்கூடாது என்று சொல்லாமல் வாய் மூடி அந்த அவையிலே இருந்தவனில் ஒருவன் தானே கர்ணன் கர்ணன் பெரிய கொடையாளி பெரிய அதெல்லாம் நான் மறுக்கல தன்னுடைய நண்பனுக்கு என்ன நன்மையை கர்ணன் செய்தான் ஏய் அவன் வீரன் அவனுக்கு தெரியும் எதிரில் இருக்கிறவர்களினுடைய பலம் நண்பா இது வேண்டாண்டா விட்டு கொடுத்துருடா ஒரு அறிவுரையை கூட சொல்லாமல் தானும் தன் நண்பனின் குடும்பமும் அழிவதற்கு துணை போன ஒரு நண்பனின் கதையை சொல்லுவதற்கு மேடையிலே ஒரு தமிழ் புலவர் அதை கைத்தட்டி ரசிக்க ஒரு நடுவர் நான் எங்கம்மா கைதட்டினேன் நானே அப்ராணியா உட்கார்ந்துருக்கேன் இந்த புலவர்களெல்லாம் இதுவே ஒரு தொல்லைங்க நட்பு என்று பாருங்கள் நான் இட்பு

சிங்கப்பூரில் வேலையில் போது இங்கே நண்பன் இருப்போம் நாளைக்கு அமெரிக்காவுக்கு போயிட்டிங்கன்னா இந்த நண்பனால் அங்கே வர முடியாது ஆனால் காலமெல்லாம் கூட வருவது காதலும் காதல் நினைவுகளும் தான் மறுத்தட முடியுமா உங்களால் எதுக்குங்க இப்போ வெள்ளடிக்கிறீங்க இல்லை வெள்ளலாம் அடிக்கிறேன் அதே பயந்து போய் உட்காந்துடுவீ புலவர் ஐயாவுக்கு இத்தனை வ வயதாகிவிட்டது பாவம் ஒரு தடவு கூட சரியான காதலே அமையிலிங்க வருத்தமாக இருக்குங்க அவர் பார்த்து சைக்கிளில் வந்தாலும் தான் அன்பே என்றாலும் பைக்கில் வந்தாலும் காதலனே என்றாலும் காரில் வந்தாலும் கணவனே என்றாலும் எல்லாமே நான் கடலில் வாங்கினதுன்னா அண்ணான்று அவ கூப்பிட்டாலும் அவ்வளோ நேரம் இவர் பின்னாடி போய் பார்த்துருக்காரு அதோடு நின்னா பரவாயில்ல ஒரு ஜோசியரை வேற போய் இவர் பார்த்துருக்காரு வேற வேலையே இல்லையா உங்களுக்கு சார் காதலில் கெட்ட காதல் நல்ல காதல் எதுன்னு பேசறதுக்கு நாம வரல அப்ப நட்புலேயும் நல்ல நட்பு கெட்ட நட்பு ரெண்டு தானே அதனால தானே தீ நட்புன்னு வள்ளுவர் ஒரு அதிகாரமே இவனெல்லாம் ஃப்ரெண்டாக சேர்க்காதரா இவெல்லாம் எனிமின்னு விவேக் ஒரு படத்தில் சொல்லுவாரு இல்ல யார் கூடையா வந்த பைக்கில்னு போலீஸ்காரர் கேட்பார் கேட்பாரு எனிமையோட வந்தேங்கய்யா எனிமையோட எப்படியா பைக்கில் வர முடியும் ஆமாங்க ஐயா பிகரை பார்த்த உடனே ஃப்ரெண்டை கட் பண்ணி விட்றவன் எனி தானுங்க ரன் படத்துல அப்போ நண்பர்களிலும் நல்ல நண்பர்கள் இல்லாதவர்கள் உண்டு காதலிலும் சில காதல் சரியாக அமையாது இந்த பட்டிமன்றம் அதை பற்றியது அல்ல நல்ல நண்பர் நல்ல காதல் ரெண்டுமே கிடைச்சவர்களுக்கு எது இனிமை சேர்க்கும் என்பதுதான் இந்த பட்டிமன்றம் அதை பேச சொன்னால் இல்லாததெல்லாம் போய் கா நட்பில்லாத வாழ்வு நரம்பில்லாத வீணை காதல் இல்லாத வாழ்வு காற்றில்லா உடம்பு நாங்கள் கவிதை எழுத மாட்டோமா கருத்து என்னன்னா ஒன்று கிடையாது அவருக்கு முன்னாடி மெர்வின் சேஷாதிரி ஏற்கனவே சொன்னார் அந்த அப்புறம் அப்புறம் ஒரு பொண்ணு பேசினாலே உங்களுக்கு தெரியணும் தான் இவர் அதை ஒட்டு கேட்டதோடு இல்லாமல் சொல்லுங்க மேடம்னு வேற சொல்லிருக்க எவ்வளவு கேவலன்றதை மாத்திரம் யோசிப்பார் அந்த நண்பர்களுக்கு கொஞ்சம் கூட விவசையே கிடையாதுன்றதுக்கு மெர்வினை விட நல்ல சாட்சி வேற எதுவுமே தேவை அடுத்தால் பேசும்போது நமக்கு என்னைய வேலை

இல்லடா அந்த பிள்ளை எல்லாரை பார்த்தும் சிரிக்குது இல்லோட மச்சோம் ஸ்பெஷல்லாக ஒன்றை பார்த்து தான்டா சிரிக்கு ஒன்றும் இல்லாத ஊதி ஊதி பெருசாக்கி சும்மா இருந்தவங்க எங்கெங்க எங்கெங்கன்னு அவங்க சொன்னாங்கல்ல மாத்திரதே நண்பர்கள் தான் அப்புறம் மெர்வின் பேசும்போது சொன்னார் எவரோ ஒருத்தர் ஆம்ஸ்டர்டாம்ல இருந்து வந்தாரு ஆமா எதுக்கு ரீயூனியன் இந்த பாருங்க உண்மையை பேசிடலாம் நாமெல்லாம் ஸ்கூலு காலேஜ் முடிச்சு பல்லாண்டுகள் ஆச்சு ஒரு பையன் ரீயூனியன் வச்சேன் இந்த நைன்ட்டு சிக்ஸ் படம் வந்த பிறகு தான் ரீயூனியனே வர ஆரமிச்சி அவன் அவன் ஃப்ரெண்டை பார்க்க வரான் அவன் அவன் ஜானுவை பார்க்க எல்லாம் ஒவ்வொருத்தன் வந்துட்டு ஓ இதுதான் வருதா உங்களுக்கு இப்போ புரியுதா நான் போகலை இல்லைம்மா சரி நாலாவது ஸ்கூல் முடிச்ச எத்தனை நாளாச்சு காலை ஒரு ரீயூனியன் வச்சது இல்லைங்க நைன்ட்டு சிக்ஸ் படம் வந்த போது அவன் தெருவுக்கு தெரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்தவர்களோட ரீயூனியனை கொன்று அப்புறம் அவர் சொல்லார் ஒன்றாம் கிளாஸில் ஒரு ஃப்ரெண்ட் மாமா இருபத்தைந்து வருடம் கழித்து பார்க்கிற போது அதே மாதிரி இருக்காண்ணா ஏங்க இதெல்லாம் உண்மையாங்க இப்போ இப்போ நீங்கள்லாம் சிங்கப்பூர் வந்துட்டீங்க இந்தியாவில் படிச்சுருக்கீங்கன்னு வைங்க இந்தியாவில் படிக்கிற போது பக்கத்திலே வழங்காத பயிரோட ஸ்நேகிதமாக இருந்தீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து காலையில் ஆறு மணிக்கே போய் விராட் கோலியும் ரோஹித் ஷர்மாவை மாதிரி கிரிக்கெட்லாம் விளையாடி டக் அடித்து வந்தீங்க திடீர்னு பாருங்கள் உங்களுக்கு சிங்கப்பூரில் வேலை கிடச்சிருச்சு இங்கே வந்துட்டிங்க நீங்க வேலை கிடைத்ததை பற்றி உங்களுடைய எல்லா நண்பர்களின் மனத்திலும் கொஞ்சம் கூட கபடின்றி சந்தோஷம் மாத்திரம்தான் இருந்ததுன்னு சொல்லிட முடியுமா அவங்களால சொல்லுங்க அந்த நாய் மேட்ச்ஸ்ல பாஸ் பண்ணது என்னால தான் உனக்கு சிங்கப்பூர்ல வேலையாமா இப்ப சிங்கப்பூர்ல எல்லாரையும் சவுகால் அடிக்கிறாங்களோன்னு சொல்லி தெரியுறான் ஊர் பொறாமைன்றது இருக்கும் சார் மனிதனோட கூட பிறந்தது ஒன்னாவே வளர்றீங்க ஒரே மாதிரி இருக்கீங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் சார் எல்லாரும் கண்ணனும் குசேலனும் மாதிரிலாம் இருக்க முடியாது கண்ணன் மாதிரியான நண்பன் எல்லாரும் இருக்க முடியாது வாழ்க்கையில் ரெண்டு வேறு தளங்களுக்கு நீங்கள் போன பிறகு உங்களுக்கு மனம் அங்கே செல்கிறதா அவர்களால் உங்களை ஏற்றுக்கொள்ள முடிகிறதா சா கந்தசாமி என்ற அருமையான தமிழ் எழுத்தாளர் தொலைந்து போனவர்கள்னு ஒரு கதை எழுதினார் சின்ன வயசில் ரெண்டாம் கிளாஸ் படிக்கிறப்போ ஐந்து பேர் ஃபோட்டோ எடுத்துட்டுருக்காங்க ஐந்து நண்பர்கள் அந்த இவர் அஞ்சலி இவர் ஒத்தரு மீதி நாலு பேர் எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு ஒரு போட்டோ எடுக்கணும்ன்றதுக்காக அவர் படுகிற பாடு அவர் நல்ல நண்பர் சந்தேகம் இல்லை பாக்கி நாலு பேரும் இவர் வசதியா இருக்காங்கன்றதுக்காக வரவே மாட்டேன் என்று சொல்லுகிறவர்களாக இருக்கிற நண்பர்களும் இருக்கிறார்கள் என்பதை சா கந்தசாமி அவர்கள் அழியாத இலக்கியமாக்கினார் நட்பு என்பது அப்படித்தான் சில பேருக்கு மிக நல்ல நண்பர்கள் அமைவார்கள் அதனால் அமைகிற நண்பர்கள் எல்லாருமே நல்லவர்கள் என்றெல்லாம் சொல்லிவிட முடியாது ரொம்ப ஓவராக நீங்கள் அதுக்கெல்லாம் பந்தாக பண்ணக்கூடாது சர்வர் சுந்தரம் படத்தை பற்றி அவர் சொன்னதே அந்த தம்பி நான் உண்மையிலே பாராட்டிக்கிறேன் அவருடைய வயதில் இருக்கிறவர் பாலச்சந்திரனுடைய என்னுடைய படத்தை இவ்வளவு தூரம் பாராட்டி சொன்னதை நான் மனமாற அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லித்தரீன் ஆனால் பாலச்சந்திரன் எல்லாத்துக்காகவும் படம் எடுத்திருக்காருன்றது மெர்வினுக்கு தெரியாது அவ்வளோ வயசு இல்லை மரோ மரோச்சரித்திரான்ற ஒரு படம் வந்த பிறகு தாங்க தமிழ்நாட்டில் இந்தியாவில் காதல் வரலாறே திரும்ப எழுதப்பட்டது ஏது ஜெகேலிய படம் வந்த பிறகு தான் இந்தியாவின் காதல் வரலாறே உருவானது உங்களுக்கு தெரியுமா எதிர்நீச்சல்னு ஒரு படம் எடுத்தார் பாலச்சந்தர் சர்வசுந்தரன் எடுத்த உடனே எடுத்த படம் அது எதிர்நீச்சல் படத்துல கதாநாயகன் ஒரு அனா அந்த யாருமே கிடையாதவனுங்க ஒரு வீட்டினுடைய மாடி படிக்கு கீழே இருக்கிற வளைவிலே வாழ்கிறவன் எடுபடி வேலை செய்கிறவன் அவன் பாரு என்ற பெண்ணை காதலிக்கிறான் அந்த பொண்ணு மென்டல் அசைலம்ல இருந்துட்டு திரும்பி வந்தவன் பல ஆண்டுகள் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திரும்பி வருவன் இந்த ரெண்டு பேரனுடைய காதலினால் ரெண்டு பேரனுடைய வாழ்க்கையும் எப்படி மலர்ந்தது என்பதை எதிர்நீச்சல் என்ற ஒரு படமாகவே கே பாலச்சந்தர் எடுத்தார் உங்களுக்கு வேணுங்கிற கேபி படத்தை மாத்திரம் பார்க்க கூடாது எல்லாத்துக்கும் சேர்த்து படம் பார்க்கணும் அப்புறம் மெர்வினுக்கு முன்னாடி அந்த அம்மா ராஜி மேடம் என்னையவே பயமுறுத்தணும் அன்பான நண்பர்களே நானும் ஒரு இருபத்தி நாலு வருஷமாக பட்டிமன்றம் பேசுகிறேன் நிறைய நடுவர்களோடு பேசுகிறேன் ஆனால் இவ்வளவு நீண்ட வரலாற்று இதுதான் முதல் பட்டிமன்றம் ஒரு பேச்சாளர் நடுவரை கும்மி அடித்து புழி பறித்து கீழே தள்ளி இந்த பட்டிமன்றம் வேறு சேனல்லாம் வருமாங்க எங்க நடுவர் மதுரைக்கு வேற போகணும் இது மதுரைல எல்லாம் தெரியாது தெரியாதா நாங்க அனுப்பிச்சிருவோமில்ல உங்க யக்ஸ் எதிர்ல வந்தா இங்க சொல்றதெல்லாம் ஜாஸ்தியா இருக்கு உங்க யக்ஸ் எதிர்ல வந்தா என்ன ஆகும் என்ன ஆகும் மனைவி விட்டு சொல்லணும்னு அவசியம் இல்ல ஆனா மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி சிறகடிக்குமே அது இல்ல என்று மறுத்து விட முடியுமா உங்களால் அத சீக்கிரம் அவங்க அவங்க அணிக்க அவங்க பேசணும் கபிலரை பற்றி நீங்க பேசலாமா கபிலர் யார் தெரியுமா உங்களுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு சங்க பாடல்கள் கபிலர் பாடியும் இந்த சங்க பாடல்களில் மிகப்பெரிய விழுக்காடு காதலைப் பற்றிய பாடல்கள் கபிலர் என்றாலே காதல் பாடல்கள் தான் அதற்காகத்தான் அறியப்பட்டார் அவருக்கு செல்ல பேர் வைப்பாங்க சங்க பாடல் எழுதிய புலவர்களுக்கு செல்ல பேர் வைப்பாங்க சிறுகோட்டு பெரும்பழ கபிலர்னு தான் அவருக்கு பேர் சிறுகோட்டு பெரும்பழம் என்பது அவர் எழுதிய கவிதையிலே இருக்கிற ஒரு ஓமை சின்ன கிளை அந்த மரத்துக்கு ரொம்ப சின்ன கிளை அதில் இவ்வளவு பெரிய பழம் பழுத்து தொங்குகிறது பார்க்குறவங்களுக்கு பக்குன்னு இருக்குமா இவ்வளவு சின்ன செடியில் இந்த அந்த கிளையில் இவ்வளவு பெரிய பழம் இருக்குது இது தாங்குமான்னு அது தாங்கும்னு கபிலர் சொல்கிறார் எப்படின்னா இவ்வளவு சின்ன உயிர் அவ்வளவு பெரிய காதலை சுமக்கிறதல்லவா இப்படி பாடின கபிலரை உங்க அணிக்கு நீங்க அப்புறம் அவங்க சொல்றாங்க பின் ஐவராணும் சொன்னாங்களே இல்லையா கேட்டீங்களா சார் நீங்களே கம்பராம சும்மாவே இருக்கீங்க கம்பராம் தெரியாம என்னன்னு நான் சொல்றேன் அப்பதான் அந்த அம்மா என்னென்ன டுபாக்கூர் வேலை பண்ணிருக்காங்கன்னு உங்களுக்கு புரியும் குகனுடன் ராமன் சொல்கிறோம் வீடனன் வந்து சரணாகதி உடனே ராமன் சொன்னோம் எப்போ நாங்கள் நாலு அண்ணன் தம்பிப்பா நாலு பிரதர்ஸ் பண்ணாங்க குகனுடன் ஐவரானோம் பின் குன்று சூழ்வான் தன் மகனுடன் அருவரானோம் எம் யார் குன்று சூழ்வான் மகன்னா சுக்ரீவன் சுக்ரீவன் வந்தப்புறம் நாங்கள் வந்து ஆறு பிரதர்ஸ் ஆயிட்டோம்ப்பா எம்முழை அன்பின் வந்தாக நமர் காதல் ஐய நின்னுடன் எழுவரானோம் புலனரும் கானம் தந்து புதல்வரால் பொலிந்தான் நுந்தை புரிஞ்சுதாங்க இந்த பாட்டு நாங்கள் நாலு அண்ணன் தம்பி இருந்தோம் குகன் அஞ்சு சுக்ரீவன் ஆறு விபீஷணா நீ ஏழு ஏழு பிள்ளைகளால நம்ம அப்பாவினுடைய முகம் பொலிகிறதுன்னு ராமன் சொன்னான் இதில் ஃப்ரெண்ட்ஷிப் எங்கேயாவது இருக்கு சகோதரத்துவங்க தேடி வருகிறவர்களை நாடி அணைத்துக் கொள்ளுகிற உலக சகோதரத்துவம் இதுல எங்க நட்பை பற்றிய அணியில இதை எப்படி நீங்க சொல்லலாம் இத பக்கத்திலேயே ஒரு புலவர் வேறு அவங்க பாவம் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்ப ஒன்று தான் சொல்லு காதலியிடம் கை வாங்க முடியுமா காதலி அவள் இதயத்தையே கொடுத்துருக்கா சாமி கை மாத்து என்ன சாமி கை மாத்து இதயத்தையே கொடுத்துருக்கா நண்பன் மட்டும் உடனே கொடுத்துருவானாக்கும் நீங்கள் கேட்டு பாருங்களேன் சார் ஒன்றும் இல்லை சார் உங்கள் மேலே ஒரு அரசாங்க விசாரிப்பு வந்துருச்சுன்னு வைங்க வர வேண்டாம் பாவ நீங்களாம் நல்லவங்க ஒரு அரசாங்க விசாரிப்பு வந்துடுச்சு இல்லை எங்க ஊர்ல சொல்ல போனா ஒரு அமலாக்கத்துறை விசாரிப்பு வந்துருச்சு கூடவே இருபத்தஞ்சி வருஷம் அவரோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு என்ன சொல்லுவாங்க கைமாத்து கொடுப்பேன் நானும் அவனும் உயிர் நண்பர்கள் நாங்கள் ஒருவரை ஒருவர் பிரிந்து இருந்ததே இல்லை எங்களுடைய நட்பு இல்லை என்றால் வீணையில் நரம்பே அதெல்லாம் சொல்லுவான அந்த நாய் யாருன்னு எனக்கு தெரியாது அதீதமாக பேசக்கூடாது கடைசி எலக்ஷன் உங்கள் ஊர்ல எலெக்ஷன் வருதா இல்லை இல்லை வாக்காளிங்கள்னு வேற சொல்லிட்டு வந்தோம்மா உட்காந்துரு பெரும் புலவர் பேசும்போது சொன்னார் நூறு டாக்டர்ஸ் கூட சரிப்படுத்த முடியாத ஒன்றை ஒரு நண்பனுடைய நட்பு சரிப்படுத்துரும் சொன்னார் ஐயா இந்த அனுபவமே உங்களுக்கு வர வேணான்னு மனதார நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் ஆனால் ஒருவேளை மருத்துவமனையில் இருந்தா நமக்கு நிறைய நண்பர்கள் இருக்காங்க அவங்களாம் நிறைய செஞ்சிருக்காங்க மனசு அவங்களெல்லாம் தேடாது சார் வாழ்க்கை முழுசு கூட வந்த ஒரு உயிர் இருக்குல்ல அதை பார்க்கணுந்தான் மனசலை ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லிடணும் ஏதாவது ஆகிறதுக்குள்ளன்னு தான் மனசு அடிச்சுக்கும் பல நாட்கள் சொல்லாத ஒன்றை அந்த நேரத்தில் சொல்லிட முடியாதான்னு தான் பேச்சு வராத நிலையில் கூட தோணுமே தவிர என்னோட அஞ்சாம் கிளாஸில் படித்த அம்சவள்ளி எங்கே இருக்கான்ல தேடும் பெருமக்களே இந்த தலைப்பு கடைசி வரை துணைக்கு வருவது யார் என்று இருந்தால் நான் அந்த கட்சியில் தான் உட்கார்ந்திருப்பேன் அதிகம் உதவி செய்வது யார் என்று தலைப்பு இருந்தால் நான் அந்த கட்சியில் தான் பேசியிருப்பேன் ஆனால் இந்த தலைப்பு இனிமை சேர்ப்பது என்று இருக்கின்றது ஒரு நண்பன் எவ்வளவுதான் உங்களுக்கு டியர் ஃப்ரெண்டா இருந்தாலும் ஏன் முடிச்சிடுறேன் ம் ஒரு நண்பன் உங்களுக்கு எவ்வளவு இல்லை இந்த மாதிரி எளிமையா இருந்தாலும் மணி அடிக்கிறவெல்லாம் எளிமையாமா எவ்வளவுதான் டியர் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவனை நினைக்கும் போது நன்றி நெஞ்சில முட்டும் எவ்வளவு செஞ்சிருக்கான்ல எனக்கு எனக்கு ஒரு கஷ்டம் அவன் இதெல்லாம் தோணும் ஆனா இனிமை என்ற சொல்லோடு நட்பு என்ற சொல்லி உங்களால் சேர்க்க முடிகிறதா இனிமை என்பதோடு சேரக்கூடிய ஒரே சொல் காதல் தான் அந்த காதல் தோல்வி அடைஞ்சிரும் மூணு பேரும் பயமுறுத்துறாங்க கழுத தோத்துட்டு போட்டுமே that is why tennyson said it is better to have loved and lost than never to have loved at all and tennyson and the moonru perukum badhil சரி இங்கே இருக்கிற அத்தனை பேரை கேட்கிறேன் காதல் அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்காது கஞ்சன் வீட்டிலே இருக்கிற நெய் பாத்திரத்தினுடைய கரண்டி மாதிரி காலம் அதை மிக 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 குறுகிய அளவில் தான் எல்லாருக்கும் கொடுக்கிறது ஆனால் அந்த அனுபவம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது இருக்கணும் அப்படி ஒரு அனுபவம் ஏற்படவில்லை என்றால் அந்த வாழ்க்கையே எதையோ இழந்து விட்ட ஒரு வாழ்க்கை தான் அந்த காதல் நிறைவேறி இருக்கலாம் கல்யாணத்தில் முடிஞ்சிருக்கலான்ட்ட என்ன வேணாகலாம் ஆனால் அந்த நாள் அந்த நாள் நீங்கள் போய் உங்கள் பிரியத்தை சொன்ன ஒரு நாள் அல்லது அந்த பெண் வந்து நீ ஒன்றுமே சொல்ல மாட்டியாடா நான் தான் சொல்லணுமா என்று உங்களிடம் கேட்ட நாள் அவள் கேட்ட அந்த நாள் நீங்கள் கேட்டு அவள் சரி என்று ஒரு புன்னகையோடு சொன்ன நாள் அல்லது சரி என்று கூட சொல்லாமல் ஒரு புன்னகையை மாத்திரமே வீசிச் சென்ற நாள் உங்கள் வாழ்க்கையினுடைய நிறைவு நாள் வரையில் அந்த நாளினுடைய இனிமை நெஞ்சில் இருக்குமா இருக்காதா என்று இந்த அவை சொல்ல அன்றைக்கு இந்த உலகமே அழகாக இருந்ததன் நினைவு உங்கள் நெஞ்சில் இப்போது இனிக்கவில்லையா அன்றைக்கு மழையே வராம இருந்திருக்கலாம் ஆனா அந்த மழையை பார்க்கின்ற அந்த அனுபவம் உங்கள் நெஞ்சுக்குள் அலை மாதிரி அடிக்கவில்லையா பழைய தேதியிட்ட கடிதங்களை எத்தனை வீடுகள் மாற்றினாலும் வீசிவிட மனம் இல்லாமல் தூக்கி கொண்டு திரிகிறோமே என்ன காரணம் இனிமை என்றால் அதுதான் இனிமை அதிமதுரம் தின்ற யானையை போல என்று கபிலரே எழுதுகின்றார் அதிமதுரத்தை சாப்பிட்ட யானை எப்படி அந்த இன்ப மயக்கத்திலே இருக்குமோ காதல் அப்படிப்பட்ட மயக்கத்தை தருவல்லது அப்ப அது சின்ன வயசுக்கு தானேன்னா கிடையாது இப்பவும் செல்போன் அடிச்ச உடனே அருள்மொழின்ற பேர் ஒலிக்கணும்னு ஆசைப்படுகிற எங்கள் புலவரை போல காதல் வாழ்நாள் இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் என்று கவிஞர் கண்ணதாசன் கேட்டான் இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட வரும் முழுமை பெற்ற காதல் என்றால் முதுமை வரை கூட வரும் என்று அவரே பதில் சொன்னார் கவிஞர் ஜெயபாலன் என்ற கவிஞர் ஒரு அழகான கவிதை வயசான ரெண்டு பேர் ரெண்டு பேருக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்னு சத்தியமா தெரியல கணவன் மனைவியா இருக்கலாம் காதலர்களா இருந்து பிரிந்து போனவர்களா இருக்கலாம் என்ன ரிலேஷன்ஷிப்னு அவர் சொல்லலை அது நாம் நாம் அதை நிரப்பிக்கொள்ள வேண்டும் நரையிலா மனமடா உனக்கு என்றாள் ரெண்டு பேருக்கும் வயசாயிடுச்சு அவள் சொல்ற நரை அப்ப தலை நரைச்சிருச்சுன்னு சொல்றான் நரையிலா மனமடா உனக்கு என்றாள் இளமை என்பது வாழும் இச்சை இளமை என்பது முடிவிலா காதல் இளமை என்பது கற்கும் ஆவல் இளமை என்பது ஆடலும் பாடலும் கூடலும் என்றேன் உனக்கு எத்தனை வயதடா என்றாள் சாகும் வரை வாழும் வயது என்று சொன்னேன் என்று கவிதையை முடிக்கின்றான் காதல் பெண்கள் கடைக்கன் பார்வையில் விண்ணையும் சாடுவோம் ஒண்ணுமே இல்லாதவனுக்குள்ள எல்லா ஆற்றல்களையும் கொடுக்க வல்ல ஒரு சக்தி இருக்கிறது என்றால் அது காதல் நான் வாழ்ந்த திருவல்லிக்கேணி பகுதியில் ஒரு ரவுடி ரவுடித்த இருந்தான் ரவுடினா ரொம்ப மோசமான ரவுடி பின்னாடியே ஒரு பெரிய கேங்கு எந்த பெண் மீது மேலும் கை வைத்து விட்டு யாரும் ஒன்றும் கேட்க முடியாதுன்ற மாதிரியான ஒரு கேங்கு அதுக்கு மேலே சொல்ல முடியாது பூவு கட்டி விற்கிற மல்லிகா அக்காவை ஒரு நாள் அந்த ரவுடி தேவையில்லாமல் தொட்டுட்டான் கட்டி வைக்கிற விற்கிற மல்லிகை அக்கா அனாதை பாவம் கேட்க ஆள் இல்லாதவ இந்த இவன் இப்படி ஒன்று பண்ணின உடனே குமரி அழற தவிர அப்போல்லாம் இப்போ மாதிரி ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனில் கிடையாது எங்கே போகணுன்னு அவளுக்கு தெரியவும் தெரியாது ஊரே வேடிக்கை பார்க்குது ஒரு ஆளுக்கு அந்த ரவுடியை கேட்க துணிச்சல் இல்லை எங்கிருந்தோ வந்தான் எல்லாராலும் அந்த காலத்தில் எள்ளி நகையாடப்பட்ட ஒருவன் இந்த கோவிலில் வேலை செய்கிற ஒரு பணியால் ஒரு கால் அவருக்கு கிடையாது சும்பி சும்பி தான் நடப்பார் நடக்கவே முடியாதவன் சர்வ வல்லமை உள்ள யாரையும் அடிக்கக்கூடிய ரவுடியை ஒரே அடியில் கீழே சாட்சான்னு அவங்களால் நம்பிக்க முடிய நம்ப முடிகிறதா ஏன்னா அந்த அவரின் மனத்துக்குள்ளே மல்லிகா அக்காவின் மீது காதல் இருந்தது அவ்வளோதான் காதல் எதையும் செய்ய வைக்கும் வல்லமையுடையது நிறைவாக நிறைவாக இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கையை எது இனிமையாக்குகிறது சில கலைகள் நல்ல கவிதைகள் நல்ல இசை ஓவியம் சிற்பம் கலைகள் தான் மனித வாழ்க்கையை இனிமையாக்குகிறது அது சினிமாவாக இருக்கலாம் அது நாடகமாக இருக்கலாம் எதுவாக வேணா இருக்கலாம் எல்லா கலைகளுக்குமான அடிநாதம் காதல் மாத்திரம்தான் காதல் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் இவ்வளவு கவிதைகளை யாரும் எழுதியிருக்க மாட்டார்கள் இவ்வளவு சிற்பங்களை செதுக்கி இருக்க மாட்டார்கள் இவ்வளவு ஓவியங்களை வரைந்திருக்க மாட்டார்கள் இவ்வளவு பாடல்கள் வந்திருக்காது உங்களை சுற்றி இருக்கிற கலை வடிவங்கள் எல்லாவற்றுக்குமான அடிநாதம் காதல் அது தோற்றுப்போன காதலாக கூட இருக்கலாம் ஆனால் அதிலிருந்து தான் கலை எழுந்து வர முடியும் எல்லோரால இருக்கிற மலை குகைகளில் ஜைன துறவிகள் வசித்து வந்தார்கள் அவர்கள் வாழ்நாள் முழுக்க பெண்களை பார்த்திராதவர்கள் ஆனால் அந்த மலை குகையின் சுவர்களில் மலரை சூடி இருக்கிற ஒரு பெண்ணினுடைய சிற்பம் செதுக்கப்பட்டிருக்கும் பெண்களை பார்க்காதவர்களுக்கு எப்படி அந்த சிற்பத்தை செதுக்க முடிந்தது துறவிகளுக்கு எதற்கு அந்த சிலை என்றால் கடவுளை அடைவதற்கு கூட காதல் ஒன்றுதான் வழி என்பதுதான் எல்லா மதங்களும் சொல்லுகிறது ஆண்டாளனுடைய கவிதைகள் ஆழ்வார்களினுடைய பாடல்கள் நாயன்மார்களினுடைய கவிதைகள் அப்பருக்கு பாடுறதுக்கு வேற எதுவும் கிடைக்கலையா முன்னம் அவனது நாமம் கேட்டாள் மூர்த்தி அவனிருக்கும் வண்ணம் கண்டாள் பின்னை அவனது ஆரூர் கேட்டால் பெயர்த்தும் அவனுக்கே பிச்சியானாள் அன்னையையும் அத்தனையும் அன்றே நீத்தாள் அகன்றாள் அகல் எடுத்தார் ஆசாரத்தை தன்னை மறந்தாள் தன் நாமம் கேட்டாள் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்று ஒரு பக்தன் கடவுளுக்கு எழுதியதற்கு பின்னால் காதல் என்ற உணர்வுதான் இருக்கிறது என்றால் பெருமக்களே எந்த நாளிலும் நினைத்துப் பார்க்கிற போது ஒரு சின்ன புன்னகையை தரக்கூடிய ஒரே ஒரு சக்தி காதலுக்கு தான் இருக்கிறது அதனால் தான் வள்ளுவ பேராசான் சொன்னான் மலரினும் மெல்லிது காதல் என்று சொன்னான் மலரை விட மென்மையானது ஆனால் எல்லா தடைகளையும் உடைக்கக்கூடிய கூடிய கற்பாறையை விட உறுதியானது அதுதான் வாழ்க்கைக்கு என்றென்றைக்கும் இனிமை தருவது என்பதை இளமையான எங்கள் நடுவர் மாற்றியா சொல்லப் போகிறார் நன்றி வணக்கம் வாத்தியார் அடிப்பார்ன்னு தெரிஞ்சு அவன் புக்க ஏன் பக்கம் நகர்த்துவான் நகர்த்திட்டு சொல்லாம இந்த உடம்பு எதையும் தாங்கும்டா நீ எதுக்கு லயக்கில் கவலைகளை இறக்கி வைக்கிற ஒரு சுமை தாங்கி நண்பனை தவிர யாரும் இருக்க முடியாது என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகள் ஆவாள் அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகள் ஆவாள் எப்போ எட்டாம் கிளாஸ் படிக்க எட்டாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ்ல பாடுவா இந்த காதல் வரிகள் இன்னமும் நமக்கு நினைவு இருக்கு லவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் சிங்கப்பூர் தேசிய தின சிறப்பு பட்டிமன்றம்